நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். இடைத்தேர்தலை ரத்து செய்ய கிரீக் புகாயா தொகுதிகளில் அவசர காலத்தை பிரகடனப்படுத்த அரசாங்கம் பரிசீலிக்கும். மலேசிய சிங்கப்பூர் எல்லையை திறப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடரப்படுகிறது. கிரீக் நாடாளுமன்ற தொகுதியிலும் புகாயா சட்டமன்ற தொகுதியிலும் அவசர காலத்தை பிரகடனப்படுத்துமாறு பேரரசருக்கு ஆலோசனைகளை கூற அரசாங்கம் பரிசீலிக்கும். தொற்று பரவதை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலும் அவ்விரு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை ரத்து செய்ய அந்த பரிந்துரை பரிசீலிக்கப்படும் என நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் பேரரசருக்கு ஆலோசனை கூறுவதற்கு முன்னர் தேசிய பாதுகாப்பு மன்றமும் சுகாதார அமைச்சும் அத்தொகுதிகளில் தொற்று பரவுவதற்கான ஆபத்தை ஆராயும் என அமைச்சர் கூறினார். இதற்கு முன்னர் சபா பத்துசாபி தொகுதியில் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறவிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அத்தொகுதியில் வாக்களிப்பு நடவடிக்கையின் போது தொற்று பரவுவதை தடுப்பதற்கான நடைமுறைகளை தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயித்திருந்தது. இருப்பினும் அந்த நடைமுறைகளுக்கு உட்பட்டு அத்தொகுதியில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையமும் சுகாதார அமைச்சும் போதுமான ஊழியர்களை கொண்டிருக்கவில்லை என்பதால் அங்கு அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டு இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதேபோன்று கிரீக் புகாயா தொகுதிகளிலும் அவசர காலத்தை பிரகடனப்படுத்தி இடைத்தேர்தலை ரத்து செய்யும் பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக டத்தோ தக்கியுடின் மக்களவையில் தெரிவித்தார். மாரடைப்பு காரணமாக பேராக் கிரீக் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஹஸ்புல்லா ஒஸ்மான் இம்மாதம் 16ஆம் தேதி காலமானார். அதற்கு மறுநாள் சபா புகாயா சட்டமன்ற உறுப்பினர் மனிஸ் முக்கா முகமது டாரா பல்வேறு நோய்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புதிதாக 4 COVID-19 தொற்று பரவல்கள் கண்டறியப்பட்டிருக்கும் வேளை 3 தொற்று பரவல்கள் முடிவுக்கு வந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா தெரிவித்தார். இதன் மூலம் கண்காணிப்பில் உள்ள தொற்று பரவல்களின் மொத்த எண்ணிக்கை 186 அதிகரித்துள்ளது. ஜம்புல், சுராட், ஹம்பார் ஆகிய 3 தொற்று பரவல்கள் முடிவுக்கு வந்துள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கும் 4 தொற்று பரவல்கள் கொலாலம்பூர், ஸ்லாங்கோர், பேராக், ஜோஹோர் ஆகிய பகுதிகளை உட்படுத்தியுள்ளன. கொலாலம்பூர் லம்பா பந்தாய் கட்டுமான தளம் ஒன்றின் தொழிலாளர்களை உட்படுத்திய பின்தாங் தொற்று பரவலில் 95 பேருக்கும், கொலாலம்பூர், தித்திவாங்சா மற்றும் கப்போங் மாவட்டங்களையும், ஸ்லாங்கோர், பட்டாலிங் மாவட்டத்தையும் உட்படுத்திய இண்டாமாஸ் தொற்று பரவலில் 10 பேருக்கும், பேராக், கம்பார் மற்றும் கிந்தா மாவட்டங்களை உட்படுத்தி தேஜா தொற்று பரவலில் 41 பேருக்கும், ஜோஹர் பாருவில் கொபேனா தொற்று பரவலில் 13 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். இதனிடையே தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ள தொராத்தாய், டமான்லீலா, பின்தாங் உள்ளிட்ட 46 தொற்று பரவல்களால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. முடிந்தவரை சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டாம் என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தொற்று அற்ற பகுதிகளிலும் வயதானவர்களுக்கும் COVID-19 வைரஸ் பரவுவதை தடுக்க மக்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உடலில் COVID-19 வைரஸ் தொற்று இருந்தாலும் அது தெரியாமல் சிலர் இருக்கும் நிலை உள்ளது. அந்த ஆபத்தை அறிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டாம். அதன் மூலம் சொந்த ஊர்களில் உள்ள குடும்பத்தினர், குறிப்பாக வயதானவர்களை வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். ஒரே சமயத்தில் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் போன்ற சில நோய்களை கொண்டிருப்பவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது. அதனால் அவர்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து அதிகம் உள்ளதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். அந்த ஆபத்தை உணர்ந்து அவசர தேவைகளை தவிர்த்து இதர நோக்கங்களுக்காக சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டாம் என அவர் மக்களை கேட்டுக்கொண்டார்.
தொற்று அதிகமுள்ள இடங்களில் இருந்து தொற்று அற்ற பகுதிகளில் கோவிட் 19 வைரஸ் பரவுவதை தடுக்கும் செயல் திட்டத்தை சுகாதார அமைச்சு வரைந்து வருகிறது. தொற்று பரவுவதை தடுக்க மக்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது தொடர்பான வழிகாட்டியை அந்த செயல் திட்டம் உள்ளடக்கி இருக்கும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். ஸ்லாங்கூரில் சாப்லேஃப் கையுறை தொழிற்சாலை ஊழியர்கள் மத்தியில் திடீரென அதிகரித்திருக்கும் கோவிட் 19 தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து கில்லான் மேருவிலுள்ள அதன் 28 ஆலைகளையும் தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு ஆலை நிர்வாகக் குழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இம்மாதம் 18 தேதியிலிருந்து இதுவரை கில்லான் மேருவில் உள்ள 16 டாப்லஃப் தொழிற்சாலைகளின் உற்பத்தி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. மேலும் அதன் 12 தொழிற்சாலைகளின் நடவடிக்கைகள் குறைவான ஊழியர்களை கொண்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக டாப்லஃப் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டலில் தொழிற்சாலை ஊழியர்கள் தங்கும் விடுதியில் ஏறக்குறைய 5700 பேருக்கு முழுமையான சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுகாதார அமைச்சின் பரிந்துரைக்கு ஏற்ப எஞ்சிய தொழிலாளர்களையும் பணியாளர்களையும் பரிசோதனைக்கு உட்படுத்த நிர்வாக தரப்பு தயாராக உள்ளதாக டாப்லஃப் குறிப்பிட்டுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்தி வட்டார மக்கள் மற்றும் ஆலை தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் கடப்பாட்டிற்கு தொழிற்சாலை நிர்வாகம் அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஜோஹூரிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலை நிமித்தம் தினசரி பயணம் மேற்கொள்ளும் மலேசியர்களை கருத்தில் கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை திறப்பதற்கு தளர்வு வழங்க வெளியுறவு அமைச்சு சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கலந்தாலோசித்து வருகின்றது. சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு ஏற்ப ஜோஹூர் மாநில அரசாங்கமும் மாநில சுகாதாரத்துறையும் இணைந்து எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை ஒன்றை வரைந்துள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். Mula-mula dia kena bersetuju dari segi SOP dulu. Because dia tak, kalau dia setuju, Kementerian Luar akan bincang. Sebelum tu kita minta Kementerian Kesihatan berbincang dengan Kementerian Kesihatan di Singapura dari segi SOP tersebut. Dan lepas itu kalau dah ada persetujuan, barulah Kementerian Luar dengan Kementerian Luar akan berbincang dari segi kebenaran rentas negeri berulang-alik tu. Dan kalau boleh, dan kita pun dah minta supaya MKM mendapatkan lebih detail tentang pekerja kita yang berulang-alik itu. Selama ini tak tahu apakah mereka masih bekerja, telah diberhentikan ataupun masih bekerja tetapi tanpa gaji. இரு நாடுகளின் எல்லைகள் மீண்டும் மூடப்பட்டுள்ளதோடு மலேசியர்கள் தாயகம் திரும்ப அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பலர் சிங்கப்பூரில் சிக்கிக் கொண்டுள்ளதாக நாளிதழ்களில் வெளியிடப்பட்ட செய்தி தொடர்பில் அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். இதனிடையே நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வாகனம் ஓட்டும் பயிற்சி மையங்கள் வழக்கம் போல செயல்பட அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் கடுமையான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு உட்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும் என டாத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். Sebenarnya MOT telah membuat pembentangan dan kita telah bersetuju dah lama dah ni untuk institusi memandu menjalankan operasi. Tapi untuk memaklumkan kepada institusi memandu, kita serahkan kepada Kementerian Pengangkutan. Ya, memang kita buka. Tetapi SOP-nya ketatlah. Dan dari segi SOP-nya adalah SOP yang ketat yang telah pun kita keluarkan kepada Kementerian Pengangkutan. சபாவில் கோவிட் 19 தொற்றினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போராடி வரும் சுகாதார பணியாளர்களின் மனநிலை ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் மீது அவ்வப்போது சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்தோ மசிடி மஞ்சூன் தெரிவித்தார். சுகாதார பணியாளர்கள் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளினால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மனநல ஆலோசகரிடம் அனுப்பப்பட்டு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்படும் என அவர் கூறினார்.
இதுவரை சுகாதார பணியாளர்களின் வேலையில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்கள் எதிர்நோக்கும் மனநல பிரச்சினைகளை கண்டறியும் அணுகுமுறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி மனநல பிரச்சினையை எதிர்நோக்கும் பணியாளர்கள் தங்களுக்கு ஊக்கமூட்டும் உற்சாகம் அளிக்கும் ஆலோசனைகளை பெறுவதற்காக MHPPSS எனும் உளவியல் ஊக்கமளிப்பு மற்றும் சுகாதார மனநல சேவையை பெறலாம். அது மட்டுமின்றி சிவப்பு நிற எச்சரிக்கை பகுதிகளுக்கு சிகிச்சை அளிக்க செல்வதற்கு முன்னர் சுகாதார பணியாளர்களுக்கு தகுந்த விளக்கமளிப்புகளையும் அவ்வப்போது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஏற்ற தீர்வுகளும் வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிவப்பு நிற எச்சரிக்கை பகுதிகளில் சுகாதார பணியாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவினால் தொற்று குறைவாக அல்லது தொற்று அற்ற பகுதிகளில் பணிபுரியும் பணியாளர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் டத்தோ மசிதி மஞ்சுன் சொன்னார். இரண்டாம் கட்ட குரான் காஸ் பிரிஹாத்தின் உதவி நிதி திட்டத்துக்கு தகுதி பெற்ற சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கி அப்பணம் வழங்கப்படும். அந்த உதவிக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் வரும் 27ஆம் தேதியிலிருந்து அதற்கான அகப்பக்கத்தில் முடிவை சரிபார்த்துக் கொள்ளலாம் என நிதி அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். தொடக்கத்தில் இரண்டாம் கட்ட குரான் காஸ் பிரிஹாத்தின் உதவி நிதி திட்டத்துக்கு அரசாங்கம் 60 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருந்தது. தற்போது இந்த ஒதுக்கீடு 91 கோடியே 20 லட்சம் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். ஏறக்குறைய 3,04,000 சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் இந்த உதவி நிதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி அப்பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தங்கு ஜாஃப்ரும் தெரிவித்தார். கீதா பிரிஹாத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் இந்த குரான் காஸ் பிரிஹாத்தின் உதவி நிதி வழங்கப்படுகிறது. தகுதி பெற்ற சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் ஒருமுறை வழங்கப்படும் உதவியாக 3,000 ரிங்கிட்டை பெறுவார்கள். முதல் கட்ட குரான் காஸ் பிரிஹாத்தின் உதவி நிதியை பெற்றவர்கள் இந்த இரண்டாம் கட்ட உதவியை பெற முடியாது. நாட்டில் பச்சை நிற ஆபத்தில்லா பகுதிகளுக்கு இடையில் பயணம் மேற்கொள்ள அனுமதித்து இருக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை ஆதரிக்கும் வகையில் உள்நாட்டு பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளுக்கு உதவித்தொகை வழங்க மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் முன்வந்துள்ளது. நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட்ட பச்சை நிறமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை கடந்து மக்கள் சுற்றுலா மேற்கொள்ள ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் இம்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. பயணத்தின் போது COVID-19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்க அதில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் இணைந்து முறையே SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது மட்டுமின்றி உகந்த சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதன் வழி உள்நாட்டு சுற்றுலாத்துறையை மீண்டும் மீட்சியுற செய்ய முடியும் என MAB குழுமத்தின் விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் அனுபவ பிரிவின் அதிகாரி லாவ் இன்மே நம்பிக்கை தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் MAB நிறுவனம் ஃப்ளை கான்ஃபிடென்ட்லி எனும் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. அதன் வழி அந்நிறுவனத்தின் பயணச் சேவை பாதுகாப்பானதாக அமையும் என அவர் உறுதியளித்துள்ளார். உள்நாட்டில் பயணம் மேற்கொள்வதற்கு வர்த்தக பிரிவுக்கான விமான டிக்கெட்டுகளுக்கு 200 ரிங்கிட் வரையில் விலை கழிவு வழங்குவதாக லாவ் இன்மே கூறினார். இச்சலுகைகளை பெற மக்கள் MAB நிறுவனத்தின் என்ரிச் உறுப்பினராக பதிந்து கொள்ள வேண்டும். வரும் December 8ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு June 30ஆம் தேதி வரைக்குமான விமான பயணங்களுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுகின்றது. நாட்டில் வெங்காயம் அதிக விலைக்கு விற்கப்படும் நிலைமை தொடர்ந்து நீடித்தால் அதன் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை அமல்படுத்த உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சு தாமதிக்காது. தற்போது இவ்விவகாரம் குறித்து தமது அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் இதற்கான தீர்வை ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். இதர அத்தியாவசிய பொருட்களைப் போல சந்தை உற்பத்தி மற்றும் வாடிக்கையாளர்களின் தேவை போன்ற கூறுகளை சார்ந்தே வெங்காயத்தின் விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து நாட்டில் விநியோகிக்கப்படும் அனைத்து வகை வெங்காயங்களின் விலையும் ஏற்றம் காண தொடங்கியுள்ளது. மலேசியாவிற்கான முதன்மை வெங்காய இறக்குமதி நாடாக இந்தியா திகழ்கிறது. அந்நாட்டில் இருந்து ஏறக்குறைய 14 கோடியே 95 லட்சம் கிலோ வெங்காயங்கள் இறக்குமதி இங்கு
செய்யப்படுகின்றன. அந்நாட்டில் தற்போது வெள்ளநிலை மோசமடைந்திருப்பதால் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் வெளிநாடுகளுக்கு வெங்காயங்களை ஏற்றுமதி செய்ய அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. அதுவே நம் நாட்டில் வெங்காய விலை அதிகரிக்கப்படுவதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் வெங்காய தேவையை பூர்த்தி செய்ய மலேசியா பல்வேறு நாடுகளில் இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்து வருவதாக ரத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா தெரிவித்தார். ஒரே நாட்டை சார்ந்திருப்பதை தவிர்க்க இந்த மாற்று வழி கையாளப்படுவதாக அவர் சொன்னார். ஸ்லங்கூரில் நீர் விநியோக சேவை நாச வேலையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் நிறுவனம் ஒன்றின் இயக்குநர் உட்பட இரு ஆடவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். 2012 சொஸ்மா சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இம்மாதம் 2 முதல் 10 வரை சலாயாங் தமன் வெலாக்ஸ் வெலாக்ஸ் 2 சாலையில் உள்ள 32 கொண்ட மனையில் நீர் விநியோக சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணத்துடன் கூட்டாக இணைந்து அதற்கான நாச வேலையில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது முதல் குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்படும். இருந்த போதிலும் 43 வயது ஆர் நாதனும் 42 வயது லிம் கியான் ஐக்கும் அக்குற்றத்தை மறுத்துள்ளனர். 2 குற்றச்சாட்டில் இருவரும் கூட்டாக இணைந்து இண்டா வாட்டர் கன்சோர்டியம் நிறுவனத்துக்கு சொந்தமான பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் அபாயகரமான பொருட்களை கொட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தர சான்றிதழ் துறை தலைமை இயக்குநரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கையை பெறாமல் வர்த்தக தளத்திற்கு வெளியே கழிவுகளை சேகரிக்கும் கிடங்கொன்றை பராமரித்து வந்ததாகவும் அவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. 4 முதல் 6 குற்றச்சாட்டுகளின்படி முறையான உரிமம் இல்லாமல் கழிவுகளை கொட்டும் இடமாக வர்த்தக தளத்தை பயன்படுத்தியுள்ளதாக அறியப்படுகிறது. முதல் 4 குற்றச்சாட்டிற்கு அவர்களை உத்தரவாதத்தில் விடுவிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. 5வது மற்றும் 6வது குற்றச்சாட்டிற்கு தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்திலும் 30,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் விடுவிக்க அனுமதிக்கப்பட்டனர். மலாக்கா சுங்காய் புங்குரில் ஏற்பட்ட துர்நாற்றத்திற்கும் நீர் தூய்மைக்கேட்டிற்கும் உடனடி தீர்வு காணப்பட வேண்டும். மலாக்கா மாநில நீர்ப்பாசன வடிகால் துறை, கால்நடை சேவைத்துறை, சுற்றுச்சூழல் துறை, அமலாக்க அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் இப்பிரச்சினைக்கான காரணத்தையும் தீர்வையும் கண்டறிய வேண்டும் என மாநில முதலமைச்சர் ரத்துஸ்ரீ சுலைமான் மட் அலி வலியுறுத்தினார். வருட இறுதிக்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீர் தூய்மைக்கேட்டிற்கான பிரச்சினையை களையும் என ரத்துஸ்ரீ சுலைமான் மட் அலி நம்பிக்கை தெரிவித்தார். சுங்காய் புங்கூர் ஆற்று வளாக நெடுகிலும் வியாபாரம் செய்யும் வர்த்தகர்கள் அனைவரும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளை பின்பற்றி நடக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆற்று நீர் மேலும் மாசடையாமல் இருக்க அங்கு குப்பைகளை கொட்டுவதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தனிநபருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் இருந்தும் கால்நடை பண்ணையில் இருந்தும் வெளியேற்றப்பட்ட கழிவுகளால் தான் ஆற்று நீர் மாசடைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதையும் ரத்துஸ்ரீ சுலைமான் மட் அலி குறிப்பிட்டு பேசினார். பயாருடானில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் ஊழல் வழக்கு விசாரணையுடன் அலுவலக நிர்வாக உதவியாளர்களை தொடர்புபடுத்திய சில தரப்பினரின் செயல் குறித்து கூட்டரசு அரசாங்கம் மற்றும் நிர்வாக உதவியாளர் சேவையை உட்படுத்திய தொழிலாளர் ஒன்றிய அமைப்பு வருத்தம் தெரிவித்தது. போதுமான ஆதாரங்கள் இல்லாத அதுபோன்ற விசாரணையால் நிர்வாக உதவியாளர் சேவை திட்டத்தின் கீழ் உள்ள பணியாளர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவ்வமைப்பின் தலைமை செயலாளர் அமீர் ஹம்சா யாக்கர் அலி தெரிவித்தார். இதனால் அப்பொறுப்பை வகிக்கும் பணியாளர்கள் குறித்த தவறான கண்ணோட்டம் உருவாகியுள்ளதாக அவர் மேலும் கூறினார். நிர்வாக உதவியாளர்கள் எளிதில் ஊழலில் ஈடுபடுவர் என சமூக ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டு அதன் தொடர்பான இலக்கவியல் கேலி சித்திரங்கள் பகிரப்படுவது வருத்தம் அளிப்பதாக அமீர் ஹம்சா சொன்னார். குடிநுழைவுத்துறை உதவி பணியாளருக்கு ஆடம்பர கார் பரிசளிக்கப்பட்டதாக கடந்த சனிக்கிழமை இணைய செய்தி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். தெலங்கானாவில் 2 வெள்ளம் ஏற்பட தொடங்கியுள்ளது. நேற்று முதல் பெய்த கனமழையினால் 3 தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக தெலங்கானா மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழுவின் தலைவர் ஜே அடாம் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.
குவாலா திரங்கானு, குவாலா நரோஸ், டூங்குன் ஆகிய இடங்களில் 57 குடும்பங்களைச் சேர்ந்த 192 பேர் 4 தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சண்டரிங் தேசிய பள்ளியில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேரும், குவாலா நரோஸ் தோக் ஜம்பால் தேசிய பள்ளியில் 46 குடும்பங்களைச் சேர்ந்த 151 பேரும் தங்கியுள்ளனர். அலோர் டாமாட் பொது மண்டபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 டூங்குனில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கடா குபாங் பாசு மாவட்டத்தில் 4 பகுதிகளைச் சேர்ந்த 62 பேர் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்போங் லஹார், கம்போங் பாயா தோக்கியோங், கம்போங் பாயா தோப்தே, கம்போங் பியாக் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 3 வயது முதல் 83 வயதுடையவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். Selain daripada perlindungan kesihatan, kerajaan juga bercadang memperluas perlindungan sosial kepada golongan B40 melalui program voucher perlindungan tenang. Melaluinya, setiap penerima bantuan B40 akan diberi voucher RM50 sebagai bantuan kewangan untuk membeli produk perlindungan tenang termasuk takaful hayat dan kemalangan diri. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் தமது அரசாங்கத்தில் வெளியுறவு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர் பொறுப்புகளுக்கு அனுபவம் வாய்ந்தவர்களின் பெயர்களை முன்மொழிந்தார். வெளிநாடுகளுடன் மீண்டும் நல்லுறவை வலுப்படுத்திக் கொள்ளும் கொள்கைகளை உள்ளடக்கி அவரது அந்த அதிகாரப்பூர்வமற்ற அறிவிப்பு அமைந்திருந்தது. இந்நிலையில் புதிய அரசாங்கத்தில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களின் பெயர்களை அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பராக் ஒபாமா அதிபராக இருந்த சமயத்தில் அரசாங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர்களின் பெயர்களை பைடன் மீண்டும் முக்கிய பதவிகளுக்கு முன்மொழிந்துள்ளார். வெளியுறவு அமைச்சின் 2வது உயர்நிலை பொறுப்பை வகித்துள்ள அனுபவத்தையும் பெற்றவரும் பைடனின் மிக நீண்டகால ஆலோசகருமான ஆந்தனி பிளைங்கன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கியூபாவை பூர்வீகமாக கொண்ட அலையாண்ட்ரோ மயோர்காஸ் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார். அந்த அமைச்சின் கீழ் செயல்படும் உளவுத்துறையின் தலைவர் பதவிக்கு ஏவ்ரில் ஹெய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன் வழி அப்பதவியை வகிக்கவுள்ள முதல் பெண் என்ற பெருமையை அவர் பெறவுள்ளார். ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதராக லிண்டா தாமஸும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஜேக் சுலிவனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒபாமா அதிபராக இருந்தபோது வெளியுறவு அமைச்சராக பதவி வகித்து அனைத்துலக நிலையில் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு கண்ட ஜான் கேரி பருவநிலை மாற்றம் மீதான விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராக நியமிக்கப்படவுள்ளார். ஈரான் அணுவாயுத உடன்படிக்கை, பாரிஸ் பருவநிலை மாற்றம் மீதான உடன்படிக்கை, WHO உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றில் அமெரிக்கா மீண்டும் இணைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பைடன் கூறினார். டொனால்டு டிரம்ப் அமல்படுத்திய சர்ச்சைக்குரிய கடுமையான குடிநுழைவு சட்டங்களிலும் உரிய மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன. இங்கிலாந்தில் COVID-19 கொள்ளை நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளில் சில தளர்வுகளை பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. December 2 மேல் அங்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் என அனைவரும் எதிர்பார்க்கிறோம். அதோடு சிகிச்சையில் முன்னேற்றம், தடுப்பூசிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது ஆகியவற்றால் ஏற்படும் பயனை முன்னிட்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக போரிஸ் ஜான்சன் கூறினார். அதே சமயம் இன்னும் சில வாரங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை வழக்கம் போல் இல்லாமல் புதிய இயல்புடன் கொண்டாட நாம் தயாராக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். December 2 இங்கிலாந்தில் நடமாட்ட முடக்க நிலை முடிவுக்கு வரவுள்ள நிலையில் மாநிலங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும் என போரிஸ் ஜான்சன் அறிவித்தார். தொற்று சம்பவங்கள் அதிகமுள்ள பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் மக்கள் சமய நிகழ்ச்சிகள் உட்பட இதர நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. தொற்று சம்பவங்கள் குறைவாக உள்ள பகுதிகளில் 4000 பார்வையாளர்கள் வரை விளையாட்டு அரங்கிற்கும் நேரடி நிகழ்ச்சிகளை காண்பதற்கும் இரவு கேளிக்கை மையங்கள் திறப்பதற்கும் அனுமதிக்கப்படும். இவ்வேளையில்
கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது குடும்பத்தினர் ஒன்று கூடுவதற்கு நேர வரையறையை பிரதமர் அறிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை குதூகலத்துடன் கொண்டாடும் வேளையில் அனைவரும் COVID-19 வைரஸ் தொற்றின் பாதிப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக பண்டிகையை கொண்டாட வேண்டும் என போரிஸ் ஜான்சன் கேட்டுக்கொண்டார். பருவநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக காற்று மண்டலத்தில் அடைப்பட்டு கிடக்கும் கிரீன் ஹவுஸ் எனப்படும் பசுமை குடில் வாயுக்கள் கருதப்படுகின்றன. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாயுவின் அளவு கூடுதலாக இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இவ்வாண்டு COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு முடக்கநிலை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதன் அளவு தொடர்ந்து அதிகரித்திருப்பதை ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாண்டு COVID-19 பெருந்தொற்றால் நாடுகளின் எல்லைகள் மூடப்பட்டு விமான சேவைகள் பல மாதங்களாக முடக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதகம் விளைவிக்கும் கரிம வெளியேற்றம் போன்ற வாயுக்கள் இல்லாமல் இருந்தது. எனினும் பசுமை குடில் வாயுக்களின் அளவால் காற்று மண்டலத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலை அல்லது கடல்மட்ட உயர்வு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. நீண்ட நாட்களாக நிலவி வரும் இப்பிரச்சினைக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் வகையில் மட்டுமே COVID-19 தொற்று உலக நடவடிக்கைகளை முடக்கி போட்டது என WMO உலக வானிலை அமைப்பின் தலைவர் பெட்ரி தலாஸ் கூறினார். காற்று மண்டலத்தில் அதிகரித்து வரும் பசுமை குடில் வாயுக்களின் அளவை குறைக்க மனுக்குலம் தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். COVID-19 வைரஸால் உலகம் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் பசுமை குடில் வாயுக்களின் அளவு 17 விழுக்காடு குறைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிட்டனில் அடுத்த மாதம் முதல் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டங்களை கண்டு கழிக்க அதிகமான மக்கள் அரங்கிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த மாதத்தில் இருந்து விளையாட்டுப் போட்டிகளை நேரடியாக காண ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்தது. டிசம்பர் 2 முதல் இங்கிலாந்தில் இத்தொற்று குறைவாக பதிவாகியுள்ள பகுதிகளில் நடைபெறும் கார்பந்து, ரக்பி, குதிரை பந்தயங்கள் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளை அரங்கினுள் கண்டு கழிக்க 4,000 பேருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்கான பாதிப்பு மிகவும் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் 4,000 அல்லது அரங்கினுள் அமரக்கூடியவர்களின் அளவில் இருந்தே பாதிக்கும் குறைவானோர் வருகையளிக்க அனுமதிக்கப்படுவர். தொற்று மிதமான வகையில் பதிவு செய்யப்படும் 2 கட்ட அபாய பகுதிகளில் வெளி நடவடிக்கை விளையாட்டுகளை காண 1,000 பேர் வரை அனுமதிக்கப்படுவர். ஆனால் தொற்றினால் அதிக ஆபத்து நிறைந்துள்ள பகுதிகளில் ரசிகர்கள் அரங்கிற்கு வந்து போட்டியினை கண்டு கழிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் செல்சிக்கும் பிரைட்டன் அணிக்கும் இடையிலான பிரீமியர் லீக் ஆட்டங்களை நேரடியாக காண ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவதற்கு முன் பரிச்சார்த்த முறையாக கிரிக்கெட் போட்டி போன்ற சில விளையாட்டுப் போட்டிகளை காண ரசிகர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் மார்ச் மாதம் முடக்க நிலை அறிவிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை கார்பந்து, ரக்பி, குதிரை சவாரி ஆகிய போட்டிகளை பார்வையிட பார்வையாளர்களுக்கு இன்னமும் அனுமதி வழங்கப்படவில்லை. Selain daripada perlindungan kesihatan, kerajaan juga bercadang memperluas perlindungan sosial kepada golongan B40 melalui program voucher perlindungan tenang. Melaluinya, setiap penerima bantuan B40 akan diberi voucher RM50 sebagai bantuan kewangan untuk membeli produk perlindungan tenang termasuk takaful hayat dan kemalangan diri. மனிதர்களின் கடமையை உணர்த்தும் கீதாச்சாரம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம் தவறான சிந்தனை மட்டுமே காரணம். இரவு 7:30 TV2 மை ப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.